3 11 Pro. இந்த டிரான்ஸ்பர்ட் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்டை வந்து நான் ஏன் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு திடீர்னு. சரி, நம்ம தான் சேனலில் வச்சுருமே, சரி டெக்கு தான் நம்மளுக்கு பிடிக்காமன்னு சொல்லிட்டு நான் ஏர்பாட்ஸை தூக்கின வந்தாச்சு. இப்போது வந்து இதை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூனால் நான் யூஸ் பண்ண அளவுக்கு நான் எப்படி போய் இருந்துச்சு, எப்படி நீ பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை பாருங்கள் கைஸ், சூப்பராக அழகாக பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்பரண்ட்டு 2 ஏர்பாட்ஸ் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பேஸும் நல்லாயிருக்கு, வாய்ஸ் சூப்பர் கிளியராக இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் செமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் ஒரு போட்டுன்னு இருக்கும் பின்னாடி. இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு, லைட் ப்ளூ, அந்த ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க, அதில் நல்லாயிருக்கு. இப்படி இன்செர்ட் பண்ணக்குள்ளே சூப்பராக இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். இப்படி இருக்கக்குள்ளே இந்த இப்போ நான் பேசுறது வந்து எனக்கே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது, அந்தளவுக்கு இப்போது கும்முன்னு இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ எடுத்துட்டிங்கன்னா நம்ம நிறையா பேசுறது லவுடாக கேட்குற மாரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இன் இந்தியா, பட் அசம்பிள் வந்து இன் சைனா, ஓகேங்களா. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 470 mAh பேட்ரி. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஃபுல் மூவிஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. நான் வந்து ஸ்டேபிளாக சொல்கிறேன், நான் 7-8 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணியும் குறைஞ்சது ஒரு 40% வந்து பேட்ரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கெப்பாசிட்டியில் வந்து நம்ம சார்ஜ் போடக்குள்ளே டைப் சியில் நம்ம சார்ஜ் போட்டால் அந்த ஏர்பாட்ஸும் நம்ம சார்ஜ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுனால பாக்கெட்லேயும் ஈஸியாக ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். எடுத்துன்னு போகக்குள்ள ட்ராவல் பண்ணக்குள்ள நல்லாயிருக்கு. முன்னாடி போட்ட வெப்சைட் பார்த்துருப்பீங்க, வெப்சைட் வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுமாரி கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறேன். இன்னும் நிறையா டெக் வீடியோ வருது, ஸோ ஒன்று ஒன்றா ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம ரிவியூ பண்ண முடியாது. ஸோ அப்படியே பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நாங்கள் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேஷனாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்கள் நிறையா பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ நான் சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிறேன். இதோட அமேசான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். அதேமாரி அந்த இந்தியன் பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றோம். Oh yeah, we'll make it tonight, yeah. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பிகாஸ் நிறையா பேர் ஏர்பாட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, கேமிங்ஸ் கேம் பர்பஸுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஸ்டேபிளாக நாய்ஸ் கேன்சலேஷனோட சூப்பராக விளாட்லாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க தயவு செஞ்சு, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தேடி வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ்.